ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல ரொம்ப ஈஸியா குண்டுமல்லி பூ வேணி எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு பர்பிள் கலர் டெக்கரேஷன் ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் இது வந்து எல்லா பெரிய பெரிய பூ மார்க்கெட்லயுமே கிடைக்கும் இதை வந்து கொஞ்சம் நீளத்துக்கு இந்த மாதிரி காம்பு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ஊசி வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துருக்கிறேன் ஊசி சின்ன ஊசியாக இருந்தா கூட பரவாயில்ல அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் போட்டு இந்த மாதிரி லாஸ்டா கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க நம்ம பிரைடல் வேணி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க அப்படி இல்லை சாதாரணமா ஜடையில யூ பின்னோ சேஃப்டி பின்னோ போட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா லாஸ்டா நூல் விட தேவையில்ல இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டெக்கரேஷன் ஃப்ளவரோட காம்பையே வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு போட்டுக்காங்க அப்போ தான் நம்ம கோர்க்கிற பூ தள்ளி தள்ளி வராது இந்த மாதிரி போட்டுட்டு கூட நூல் தேவைன்னா வச்சுக்கோங்க தேவை இல்லைன்னா லாஸ்ட்டாக கட் பண்ணிடுங்க அடுத்து பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் பூ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க நல்லா சென்டராக பார்த்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நம்ம மாலை கட்டு கட்டின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு பாருங்கள் அஞ்சு பூ ஆறு பூ வர மாதிரி கோர்த்துக்கோங்க அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி மூணு லேயர் நாலு லேயர் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி லேயர் லேயராக இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்றா ரவுண்டாக கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு லேயர் லேயராக இருக்கும் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஊசி வந்து சின்ன ஊசியா இருந்தா கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா கோர்த்து கோர்த்து நூல்ல நகர்த்திக்கலாம் அதுதான் அழகா இருக்கும் நிறைய கோர்த்து நகர்த்தும் போது பூவெல்லாம் ரொம்ப கசகசம் நெருங்கிக்கும் அதை விட இந்த மாதிரி கம்மி கம்மியா கோர்த்து நூலில் நகத்தும் போது தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க நான் இப்ப ரெண்டரை லேயர் கோர்த்துருக்குறேன் மறுபடி பாருங்க ஒரு லேயர் ஒன்றரை லேயர் கோர்த்துக்கலாம் இவ்வளோதான் கோர்க்கணும் அவ்வளோதான் கோர்க்கணும் இல்லை நம்மளுக்கு எவ்வளோ நிலம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரியே நெருக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் அப்போ தான் ரவுண்டாகவே இருக்கும் அடுத்து கலர் ஃப்ளவர் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே அளவாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பிரைடல் வேணி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதுவும் பாருங்கள் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கலாம் இதோட காமும் ரொம்ப அழகாக குண்டுமல்லி மாதிரியே கோர்க்க முடியும் இந்த மாதிரியே கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்க இதுவும் ரெண்டு லேயர் மூணு லேயர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கும் கோர்த்துக்கலாம் குண்டு மல்லி மொட்டா இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோமா ரெண்டு நாளைக்கு கூட வரும் கலர் மாறாமல் இருக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படி இல்லைனா பிரைடல் வேணியே தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி செஞ்சோமா கூட கரெக்டாக இருக்கும் குண்டு மல்லி வந்து மொட்டா இருக்கும்போதே செஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் தாங்கும் அவ்வளோதான் பாருங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் நிலத்துக்கு குண்டு மல்லி மறுபடி கலர் ஃப்ளவர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு கோர்த்துக்கலாம் எவ்வளோ நிலத்துக்கு வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோர்த்துக்கலாம் இதே மாதிரியே கோர்த்துட்டு பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்குது நம்ம பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க நூல் விட்டு கட் பண்ணிட்டு நம்ம ரெட்டையா நூல் போட்டோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதில் ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட வேண்டாம் அந்த ஹோல்ஸ் சின்னதாக ஹோல்ஸ் விட்டுருங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம முன்னாடி ஒரு காம்பு கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதே மாதிரியே ஒரு காம்பு வச்சுக்கலாம் டெக்கரேஷன் ஃப்ளவரோட காம்பு தான் இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பு நூல் எல்லாம் கட் பண்ணிடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நூல் வந்து கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா நீளமாக கூட விட்டுக்காங்க தேவைப்படலாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சோண்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட முடி வந்து பிரிஞ்சுக்கும் அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்